மக்கா உருவாகிற காலகட்டமாக அது மாறுகிறது. அந்த இடத்துல அந்த மக்கள் எல்லாம் தங்குகிறார்கள். காலம் உருண்டோடுகிறது. சரி, ஒரு 10-15 வருஷங்கள் கழிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி மகனை பார்க்கலான்னு வராங்க. எங்க மக்கா, மக்காவிற்கு வருகிற பொழுது அங்க பார்த்தா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். யாருன்னே தெரியாத மாதிரி அந்த ஊர்ல இருந்தவாங்க. இருக்கிற பொழுது இளம் வயது அடைந்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்தவுடன் கண்குளிர்ச்சி ஆகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரவு நேரம் வந்தவுடன் படுக்கிறார்கள். மகனை அறுத்து பழியிடுவதை போன்று கணக்கான மகனை விட்டு போயாச்சு. அடுத்து பார்க்க வரும்போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, திருப்பி ஒரு பலி கொடுக்கிற மாதிரி. 3 நாட்கள் இந்த கனவு வந்து கொண்டே இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிற பொழுது குரானின் செய்திகள் எல்லாம் பேசுகிறது. கனவை கண்டுட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்றாங்க, யா மகனே, என்னுடைய மகனே, உன்னை நான் அறுத்து பழிவிடுவதை போன்று கனவு கண்டேன் என்று சொல்கிற பொழுது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் நீங்களும் எதை நாடுகிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள், என்னை நீங்கள் உரிமையாளனாக பெற்றுக் கொள்வீர் என்பதாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினரை யோசித்து பார்த்தால் சிரிப்பு தான் வரும். நம்மளால நிறந்து இருக்கும் தெரியுங்களா, குழந்தையா இருக்கும் போதே என்னையும் அம்மாவே விட்டுட்டு போயிட்டேன், இப்ப வந்து 3 நாள் கூடி ஆகல, அதுக்குள்ள நீ அறுத்து போட்டுருவேன், நீ உன்னை அறுத்து போட்டுருவேன் தெரியும். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை பாடம் இதெல்லாம் என்ன தெரியுங்களா, நம்முடைய தந்தை கூப்பிட்டு நம் கழுத்தை அறுக்கிறேன்னு சொன்னா கூட நம்முடைய கழுத்தை தந்தையினுடைய கை கரத்திற்கு நிகராக நீட்டவேன், என்னை அறுத்து போட்டுருங்கன்னு நீட்டணும். அப்படித்தான் ஒரு மகன் தந்தைக்கு சிரம்பணிய வேண்டும் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்வுடைய பாடமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளம் தலைமுறையினருக்கு நான் சொல்கிறேன், அத்தா அம்மாவை திட்டுறதற்கான அல்லது கொள்வதற்கான எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் நம்மை பெற்றவர்கள், அதனால்தான் பெற்றோர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை பாடம் என்ன நமக்கு கிடைக்கிறது, பெற்றோர் கூப்பிட்டு அறுத்து போறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய கழுத்தை பெற்றோருடைய கருத்தில் கொண்டு போய் கொடுத்து அப்படி கேட்கிற பொழுது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், என்னை நீங்கள் பொறுமையாளராக பெற்றுக்கொள்வீர். ஒரு மகனுக்கு அடையாளம் தான் பெற்றோர்கள் எதை சொல்கிறார்களோ அதை செய்யணுமா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்லாம் கதை அறுத்து போற யாராவது கூப்பிடுவாங்களா? இல்லை, அது இஸ்லாம் அனுமதிக்கவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு வேளையில் ஒரு சிறிய சிரம் பணிதலுக்கு நாம் ஆளாகவில்லை என்று சொன்னால் நம்மெல்லாம் இன்னொரு முஸ்லீமா இருப்பதற்கான அடையாளம் என்னவாக இருக்கும்? முதல் முதல்ல மரியாதை கொடுக்கணும் பெற்றோருக்கு. அல்லாஹ்வுக்கு அடுத்து ரசூலுக்கு அடுத்து பெற்றோர் தான் மிக முக்கியம் என்பதாக ஹதீஸ் கிதாபுகளிலேயும் குரானுடைய வசனங்களும் நம்ம எடுத்துரைக்கிறதா இல்லையா? இப்படி ஒரு நிதர்சனமான உண்மையான மகனாக வாழ வேண்டும் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். சரி, அடுத்தால் அசர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வராங்க. வந்து கேட்கிற பொழுது ஐயோ, ஒரே ஒரு மகன் தான், சரி அல்லாஹ் நாடிட்டாங்க, சரி நீங்க அல்லாஹ் தான் கொடுத்தா, அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் அடுத்து வழிவிடுங்கள்னு சொல்லிட்டாங்க. ஒரே வார, சரி அடுத்து போனோம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு செல்கிற வழியிலே 3 இடத்துல ஷைத்தான் வழிமறித்து அப்படியும் யோசனையை மாற்றி விடுகிறான். நம்மளாம் தொழுது வரும் போது வச்சு அந்த வேலை இருக்கேன், தொழுது வந்து நின்ற பிறகு இந்த வேலை இருக்கேன் அப்படின்னு அதை செய்தா மாத்திரம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு தவறான சிந்தனையை தூண்டுகிறார். எப்பா தவம் இருந்து பெத்தப்புள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெத்தப்புள்ள போய் அறுக்க போறியா நீ அப்படின்னு உருவம் எடுத்து வந்து சொல்கிறா பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லை இருந்து செய்தாரை கொடுத்துறார். 2வது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னப்பா பார்த்தா அறுக்க போறாமா, இப்போ அறுக்கிறக்க நீ எல்லாம் இருக்கிற நீ ஆடா மாடா இல்லை கோழியா அறுக்கிறக்கிறாரு நீ மனுஷன் பா அப்படின்னோடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபம் வந்து அவங்களும் கலந்து கேட்கிறாங்க. அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கலந்து கேட்கிறார்கள். இப்படி 3 தடவை ஷைத்தானை திரட்டி எடுக்கிறார்கள். அதனால தான் இதை கட்சிட்டு போகிறவங்க எல்லாம் 3 இடத்துல கலரு காரணங்களும் அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றுகளின் பக்கங்களில் இருக்கக்கூடிய படிப்பினைகளும்
இப்படி அடுத்து அந்த இடத்துக்கு போனோடனே நான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குப்புற படுத்து வைக்கிறார். முகம் தெரியாமல் பெடரியை பார்க்குற மாதிரி படுத்து வைக்கிறார். இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யார் தந்தையே, ஏன் இப்படி இப்படி படுத்து வச்சிருக்கீங்க? எல்லாமே கழுத்துல தான் இருப்பாங்க, அறுக்கிறதா இருந்தா அதுதான் வாஸ்தவமான பேச்சு. என்ன குப்புற படுத்து வச்சிருக்கீங்களே? வரலாற்றின் பக்கங்களில் எப்படி எழுதுகிறார்கள், நம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனம் மாறி விடுவோம் என்பதாக. எப்படி? நேரா படுக்க வச்சா, முகம் பார்த்து படுக்க வச்சால் நம்முடைய பிள்ளையின் முகம் என்று பரிவு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் மாறு செய்து விடுவோமோ என்கிற மயத்தால் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி படுக்க வச்சார்கள். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காம இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேரா படுத்துறாங்க. படுத்து, தந்தையே என்னை இப்படியா இருக்குங்க, என்னை இப்படியா இருக்குங்க, உங்களுடைய முகம் பார்த்த வண்ணமாக என்னுடைய ரூஹ் என்னை விட்டு பிரிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த சட்டையை கழட்டி எடுத்துங்க முதல்ல. ஏன்னு சொன்னா, என்னுடைய சட்டையை பார்த்து பார்த்து என்னுடைய தாய் அழுது கொண்டே இருப்பாள், ரத்த கரையை பார்த்தாங்கன்னா அழுதுட்டே இருப்பான். எனவே அந்த சட்டையை கழட்டி இங்க வச்சிருங்க, போகும்போது நீ எடுத்துட்டு போயிருவீங்களா, அதை என்னுடைய தன் தாய்க்கு கொடுத்து விடுவீங்களா என்று சொல்கிறாங்க. இந்த அளவிற்கு ஒரு மெச்சூரிட்டி நம்ம இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. சரி, எல்லாம் பண்ணிடுறாங்க, கத்தி எடுக்கிறாங்க, ஷார்ப்னா ஷார்ப், அந்த அளவுக்கு ஷார்ப் வச்சு கழுத்துல வச்சு அறுக்க அறுக்கிறாங்க, அறுக்கல, கழுத்து அறுக்க மறுக்கவில்லை. நம்ம இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கை அறுக்க மறுக்கவில்லை, ஆனால் கத்தி அறுக்க மறுக்கிறது. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன தெரியுங்களா, அல்லாஹ் நினைக்காம ஒரு தூசி துருப்பு கூட நடக்குது. அவ்வளவு ஷார்ப்பான கத்தி அறுத்தா ஒரே இதில் இறங்கிடணுமா இல்லையா? இறங்கல. ஏன் தெரியுங்களா, அல்லாஹ் அந்த கத்திக்கு அறுக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் பிடுங்கி விட்டான். அல்லாஹ் சக்தியை பிடுங்கிட்டா எவனா இருந்தாலும் சரி, எவன் ஆட்சியில் இருந்தாலும் சரி, பிடுங்கிட்டானா அவனு போகும், எதுக்குமே சமாளம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்கிறது. அறுத்து அறுத்து பார்க்குறாங்க, இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கழுத்து அறுபடவில்லை. கடைசியில் நடந்தே பண்ணாங்க, கோபத்தில் கத்தி தூக்கி வீசுறாங்க, அதில் எதில் இருந்து ஒரு பாறையில் பட்டு அந்த பாறை பிழந்ததாக பாடாங்க. அந்த அளவுக்கு பதம் மிக்க ஒரு கத்தி நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கழுத்தை அறுக்க மறுத்தது. ஒரு மூணு இடங்களில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு வேகமாக வந்த சம்பவங்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா அறுத்த வேகம் அப்படி, அறுத்த வேகம் அப்படி. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து கொண்டு ஓட்டுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அண்ணா சொல்றான், இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அறுக்க விடாம நீ காப்பாற்றணும் ஜிப்ரீலேங்கிறாங்க. இவர் பார்த்தா அறுக்க கத்தி வச்சு அறுத்துட்டு இருக்கிறாரு, எப்படி அவங்க அறுத்துவாங்களோ அப்படிங்கிற பயத்துல ஓடோடி வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மேல தான் கத்தி போறாங்க. ஏன் அறுத்துருவாரு? சவுண்ட கட்டையில மேல பார்ப்பாங்கல்ல, மேல பார்த்தாங்க இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கத்திக்கிட்டே வராங்க. கத்திக்கிட்டே வந்து அல்லாஹ் உனக்கு சுப செய்தி சொன்னால் நன்மையை பெற்று விட்டீர் என்று சொல்லி ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கி வைத்து இதை அறுத்து நீங்கள் குர்பானை கொடுங்கள் என்பதாக தியாக திருநாளை அல்லாஹு தஆலா நம்முடைய சமுதாயத்திற்கு அமைத்துக் கொடுத்தார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சும்மா ஒரு சாதாரண நிகழ்வின் மூலமாக இதெல்லாம் இல்ல, முன்னாடி எதை எதை எல்லாம் சொன்னோமோ அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து 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 வருகிற பொழுதுதான் கடைசி சோதனை இது இல்லை, இன்னும் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பார்த்த அல்லாஹ் சரி, இப்படிப்பட்ட மனிதர் உன்னத மனிதனுடைய என்னுடைய ஹலீலுடைய இந்த சம்பவத்தை நான் தொடர்படியாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்த இறைவன் வருஷம் வருஷம் நமக்கு தியாக திருநாளை கடமையாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லா, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தியாக திருநாளில் பக்ரீத் பண்டிகை என்கிற சொல்கிற அந்த நாளில் குர்பானுத்து நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன நன்மையை பெற்றார்களோ அதை பெறுவதற்கான வாய்ப்பை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் முடிவானாக.